மக்கள் வணக்கம். உலக தமிழறிவாளிகளே, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தாமே. இப்போது அதனுடைய தொடர்ச்சி அப்படியே பார்க்க இருக்கிறோம். காலை நீட்டி எல் ஷேப்பில் உடம்பை வைத்துவிட்டு நேராக அமர்ந்து முதல்ல விரல்களுக்கு செய்தோம், அடுத்து கணுக்காலுக்கு நீட்டி மடக்கிற பயிற்சியை செய்தோம், அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டு கால்களையும் ஒரு 1.5 அல்லது 2 அடி அகலம் விரித்து வைத்து கொண்டு அப்படியே நேராக அமர்ந்து கொண்டு வலது கால் பாதத்தை முன்னோக்கி இப்படி நீட்டி இங்கிருந்து துவங்க வேண்டும். அப்படியே காலை கடிகாரம் ஓடும் திசையிலே 6 அல்லது 5 முறை சுழற்றுங்கள், மெல்ல சுழற்றுங்கள். சுழுகிற போது அதனுடைய தாக்கம் இந்த கால் கணுக்காலிலே நீங்கள் உணர வேண்டும். பாருங்கள், இப்படி வருகிற பாருங்கள், தரையை தொடுகிற அளவுக்கு வருகிறது பாருங்கள். இப்படி முழுமையாக சுழற்ற வேண்டும். அப்போது இயல்பாக சுவாசிக்கலாம். ஒரு 6 முறை கடிகாரம் ஓடும் திசையிலே சுழற்றிவிட்டு பிறகு ஒரு 6 முறை கடிகாரம் ஓடும் எதிர் திசையிலே சுழற்றும். அதுக்கும் காலை அப்படி கொண்டாந்து முன்னே வச்சுருங்க. இதை இப்படி இப்படி அவசர அவசரமாக இப்படி செய்வதிலே அது யோக பயிற்சியாக ஆகாது. அது மட்டுமல்ல, அந்த வேக வேகமாக செய்யாமல் அந்த யோக பயிற்சியிலே அந்த உணர்ச்சி, அந்த உணர்வை நீங்கள் காலில் உணர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அப்படி வலது காலை 6 முறை கடிகாரம் ஓடும் திசையிலும் 6 முறை கடிகாரம் ஓடும் எதிர் திசையிலும் சுழற்றிவிட்டு பிறகு அப்படியே இடது காலுக்கு வாருங்கள். இடது பாதத்தை முன்னோக்கி அப்படி நீட்டிவிட்டு, வலது பாதம் இயற்கையாக அப்படியே இருக்கும், இடது பாதத்தை முன்னோக்கி நீட்டிவிட்டு கடிகாரம் ஓடும் திசையிலே 1 ஏதோ கால் கணுக்கால் அசைவதைப் போல இருந்தாலும் இது கால் முட்டியில் இருக்கிற வலியையும் அகற்றுகிற ஆற்றல் பெற்றது. பாருங்கள், 6 முறை இப்போ நான் கடிகாரம் ஓடும் திசையில் சுழற்றினேன். இப்போ எதிர் திசையில் 6 முறை 1 பாருங்கள், இரண்டு கால்களையும் தனித்தனியாக கடிகாரம் ஓடும் திசையிலும் கடிகாரம் ஓடும் எதிர் திசையிலும் மெல்ல சுழற்றி இருக்கிறேன். அப்படி சுழற்றும் போது முழு காலிலும் கணுக்காலிலும் அந்த விரைப்புத்தன்மை நிலைநிறுத்தப்படுகிறது. அதுதான் முக்கியம். அப்போ தான் உங்கள் கவனம் சிதறாது. இந்த மூச்சை கவனித்து கொண்டே எந்த இடத்தில் தாக்கம் இருக்கிறதோ அந்த இடத்தை கவனித்து கொண்டே செய்தால் முழு மனமும் இதில் இருக்கும். மனதில் இருக்கிற பல வகையான கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போய்விடும். பாருங்கள், இப்போது இரண்டு கால்களையும் நேராக வைத்துக்கொண்டு, அருகில் வைத்துக்கொண்டு இப்போது இந்த இரண்டு பாதங்களையும் முன்னோக்கி நீட்டி
ஒரே நேரத்தில் இரண்டு கால்களையும் கடிகாரம் ஓடும் திசையிலும் எதிர் திசையிலும் சுழற்ற போகிறோம். பாருங்கள், ஒன்று துவங்க நிலைக்கு வந்துவிட்டோம். திரும்ப எதிர் திசையில் ஒன்று காலை பாருங்கள், தரையை தொடுது பாருங்கள், இரண்டு இந்த விரைப்புத்தன்மை கணுக்காலிலே உணர்ந்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். ஐந்து ஆறு முறை இரண்டு கால்களையும் சேர்த்து கடிகாரம் ஓடும் திசையிலும் எதிர் திசையிலும் இப்பொழுது நாம் சுழற்றி கணுக்காலுக்கு வேண்டிய விரைப்பும் தளர்ச்சியும் தந்து அதை ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய வேண்டும், இரண்டு கால்களையும் ஒரு 1.5 அடி 2 அடி அகலம் விரித்து வைத்துக்கொண்டு இரண்டு பாதங்களையும் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் சுழற்ற வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் தருகிற ஒரு பயிற்சியாகும். பாருங்களேன், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. இப்போ எதிர் திசையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. பார்த்தீங்கன்னா முழு காலிலே ஒரு கிளர்ச்சி பிறந்திருப்பதை எங்களால் உணர முடியும். வலி இருக்காது, அது ஒரு சுகமாக இருக்கும். இப்போ இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்துவிட்டு நீ ப்ரெஸ் என்று ஆங்கிலத்தில் பயிற்சி செய்வதில் சொல்வார்கள். அதுபோல் இந்த முட்டியை, கால் முட்டியை அழுத்தி தரையோடு சேர்த்து இறுக்கமாக அந்த பாதத்தை இயல் வடிவில் நிறுத்திவிட்டு முட்டி கால் முட்டியினை தரையோடு அழுத்தி மூச்சை வெளியில் விட்டுவிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எண்ணுகிற வரையில் வைத்திருந்து விட்டு திரும்ப தளர்ச்சி செய்து விடுங்கள். பிறகு மீண்டும் இறுக்கம் கொடுங்கள், மூச்சு வெளியில் விட்டு கொண்டே கொடுங்கள். இறுக்கம் பார்த்தீங்கன்னா கால் தசைகளெல்லாம் எலும்பு போல் மாறிவிடும். அவ்வளோ இறுக்கத்தை நீங்கள் அந்த விரைப்புத்தன்மையை உணர்ந்தால் மிக சுகமாக இருக்கும். இந்த காலில் தேவையற்ற தசைகளெல்லாம் தானே கரைந்து போய்விடும். அப்படியே அந்த கால் இயக்கம் வந்து ஏதோ கால் அப்படியே அசைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய விளைவு மிக அற்புதமாக இருக்கும். இதை தொடர்ந்து நாம் அடுத்த நாள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.